தாய் வீடு அக்டோபர் 2021 கனடாவின் புதிய அரசும் எதிர்பார்ப்புகளும். பலரும் எதிர்பார்த்ததைப் போலவே கனடா மீண்டும் ஒரு முறை சிறுபான்மை ஆட்சிக்குட்பட்டிருக்கின்றது. கனடாவில் இதுவரை நடந்த 44 நாடாளுமன்ற தேர்தல்களில் 13வது முறையாக சிறுபான்மை ஆட்சி அமைந்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக தாராண்மைவாத கட்சி ஆட்சியை பிடித்திருக்கின்றது. ஒரு நாட்டின் அரசியல் தளம் உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து 2வது தடவையாக தாராண்மைவாத கட்சி சிறுபான்மை அரசமைத்திருப்பது கனடாவின் அரசியல் தளம் உறுதியானதாக இருக்கின்றதா என்பதை சற்றே கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றது. ஆட்சியில் அமரும் ஒரு கட்சி எந்த நேரத்திலும் தன் ஆட்சியை எதிர்க்கட்சிகள் கவிழ்க்கலாம் என்ற நிலையில் ஆட்சி செய்வது ஒரு தேசத்தின் உறுதியான வளர்ச்சிக்கு உறுதுணையாகாது. வலுவான நிலையில் இருக்கும் அரசாலேயே உறுதியான முன்னேற்றகரமான முடிவுகளை விரைவாக மேற்கொண்டு நடைமுறைப்படுத்த முடியும். தாராண்மைவாத கட்சி தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. பெரும்பான்மை பலமற்ற நிலையில் நாடாளுமன்றத்தில் அவற்றை சட்டமூலமாக்க முடியுமா என்பது கேள்வியே. அதேவேளை பெரும்பான்மையோடு அமையும் ஆட்சி சர்வாதிகார பாதையில் செல்வதிலும் பார்க்க சிறுபான்மை ஆட்சியே மேலென்று சில நாடுகளில் அமைந்த பெரும்பான்மை ஆட்சிகள் நினைக்க வைத்திருப்பதையும் புறந்தள்ள முடியாது. தாராண்மைவாத கட்சி மக்களுக்கு வழங்கிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி மக்களிடையே தன் செல்வாக்கை வளர்த்து கொள்ள ஏனைய கட்சிகள் அனுமதிக்குமா என்பது பெருமதிமிக்க வினா. இந்நிலையில் மீண்டும் இந்த நாடாளுமன்றத்தின் 4 ஆண்டு ஆயுள் முடிவதற்குள் அடுத்த தேர்தலை கனடியர்கள் எதிர்கொள்வார்களா? எதுவாக இருப்பினும் ஜனநாயக விதிமுறைகளுக்கமைய தேர்தல் நடைபெற்று அதன் முடிவுகளுக்கமைய சிறுபான்மை அரசு உருவாகியிருக்கின்றது. அடுத்த சில ஆண்டுகளுக்கு தொடரவிருக்கும் ஆட்சியில் புதிய மாற்றங்கள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை என்றே நோக்கர்கள் கருதுகின்றனர். ஆனால் தம்மீது எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுக்கள் பலவற்றை தாராண்மைவாத கட்சி கவனத்தில் கொள்வது முதன்மையானது. தொற்று பேரிடர், விலைவாசி உயர்வு, பணவீக்கம், வீடுகள் வெளியேற்றம், குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கான வீட்டு வசதி என்பன அடையாளம் காணப்பட்ட சவால்கள். இவற்றை சிறப்பாக கையாள்வதனூடாகவே ஆளும் கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். தேர்தல் காலத்தில் மக்கள் வலுவானதொரு அரசை அமைக்கவே விரும்புவர். சிறுபான்மை அரசுகள் பெரும்பாலும் ஆட்சிக்காலம் முழுமையும் ஆட்சி செய்ய எதிர்க்கட்சிகள், சில சமயம் ஆளுங்கட்சிகளும் அனுமதிப்பதில்லை. இதனால் பெரும் செலவுகளை கொண்ட தேர்தல்கள் அடிக்கடி நடைபெறுவது நாட்டின் பொருளாதாரத்தை வலுவிழக்கச் செய்யும். தவிர்க்க முடியாத நிலைகளில் சிறுபான்மை அரசு உருவாகும் போது நாட்டு மக்கள் நலன் கருதி இணைந்து பயணிக்க வேண்டியது கூட்டு கட்சிகளின் பொறுப்பாகும். ஏதேனும் ஒரு கட்சியாவது பெரும்பான்மையை பெற தவறியிருக்கும் இந்நிலையில் கட்சிகளின் தலைமை குறித்தும் கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. தேர்தல் முடிந்து 2 வாரத்துக்குள்ளாகவே பசுமை கட்சியின் தலைவர் தன் பதவியை துறந்துவிட்டார். புதிய ஜனநாயக கட்சியினதும் பழமை பெண் கட்சியினதும் தலைவர்கள் மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனநாயக கட்டமைப்புக்கமைய தலைமை மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது இயல்பானது. எனினும் அவை பொது நோக்கிய அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இன்ன பால் வேறுபாடுகளையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்வுகளையோ அடிப்படையாக கொண்டு தலைமை மீதான விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்க்க வேண்டும். உலகவரங்கில் கனடா நற்பண்புகளை கொண்ட நாடாகவே கருதப்பட்டு வருகின்றது. அவ்வியல்பை வெளிப்படுத்துவதில் ஆளுங்கட்சிக்கு பெரும் பங்குண்டு. அவ்வாறான ஆளுங்கட்சியை பொறுப்புணர்ந்து வழிநடத்த வேண்டியோர் நாட்டின் குடிமக்களும் எதிர்க்கட்சியினருமே. நன்றி.